வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. பெரிய அறுவை சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது. இனிவரும் காலங்களில் உதகை அரசு தலைமை மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். மாவட்ட ஆட்சியர் தகவல். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று இரத்த கூறுகள் பிரிப்பு மற்றும் சேமிப்பு மையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். உதகை அரசு தலைமை மருத்துவமனையில் 25 லட்சம் மதிப்பில் இரத்த கூறுகள் பிரிப்பு மற்றும் சேமிப்பு மையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து கூறும்போது, டெங்குவால பாதிக்கப்பட்ட நோயாளிகள் பிளாஸ்மா டிரான்ஸ்ஃபியூஷன் அது வந்து இங்க பண்ண முடியாம இருந்ததுனால ரெஃபர் பண்ணிருந்தாலும், பிளஸ் இந்த ரத்த சோகை அதிகமான ரத்த சோகை இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கும் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண முடியாத நிலை இருந்ததுனால எல்லாரையுமே வந்து சிஎம்சிஹெச் கோயம்புத்தூர் சிஎம்சிஹெச்சுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் சர்க்கரேட்டும் நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு வந்ததுனால இங்கேயிலிருந்து எல்லா ஜிஹெச் பிளஸ் பிஹெச்சிஎஸ் கூட கிரியர் பிஹெச்சிஎஸ் கூட நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு இங்கேருந்தே பிளட் சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வந்து கேட்டுக்கிட்டோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா சவன் இணைய